சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விருதுநகரில் 22 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை வந்து 8 பேர் சேர்ந்து மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். அதாவது பொள்ளாச்சி மாதிரி இன்னொரு சம்பவம், அதாவது நம்முடைய பெண்களுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு வந்து நம்ம அதிகம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு காட்டுது. காரணம், பொள்ளாச்சி தவறில் அந்த பெண் என்ன தவறு செய்தாரோ அதே தவறை தான் இந்த வழக்கிடம் இந்த அவளை பெண் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த வழக்கின் மூலம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து இன்றைக்கி டிஜிட்டல் யுகம் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து இன்டர்நெட், மொபைல் ஃபோன், அப்படி கம்ப்யூட்டர், அந்த மாதிரி ஒரு நவீன ஒரு விஞ்ஞான காலமாக போச்சு. ஸோ இதில் வந்து பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பெண்கள் நான் பார்க்குறேன், காதலர்கள் நண்பர்களுக்கெல்லாம் அவர்கள் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, ஆபாச ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, நிறைய வழக்குகள் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுக்கு இன்னும் முழுமையான விழிப்புணர்வு வரல அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிகிற விஷயம். அதனால் இந்த வழக்கை பொறுத்தவரை நான் வந்து எல்லா பெண்களுக்கும், குறிப்பாக திருமணமாகாத பெண்களுக்கு மட்டுமல்ல, நான் சில வழக்குகளை டிடெக்டிவில் டீல் பண்ணதில் திருமணமான பெண்கள் கூட இதே மாதிரி மாட்டியிருந்தாங்க. ஸோ அதனால் மிகவும் அஜாக்கிரதையாக இருக்கிறது. ஆண்கள் வந்து பெண்களை வீடியோ எடுக்கும்போது இவங்க அஜாக்கிரதையாக இருக்கிறது. இன்னும் இப்போ வரக்கூடிய பெண்கள் எல்லாம் அவர்களே அந்த ஆபாச படங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது வந்து, விளைவுகள் என்னங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வழக்கு வந்து பெண்களுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரகசியங்களை, இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோக்களையோ ஆபாச ஃபோட்டோக்களையோ உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோனு கீழே விழுந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு சமூக விரோதிட்ட மாட்டினா அந்த ஆபாச படங்கள்லாம் இன்டர்நெட்டில் வந்து பல பேருக்கு வந்து அனுப்பி விட்டுருவாங்க. இல்லை, நீங்கள் யாருக்காவது ஒரு நண்பர்களுக்கு கொடுத்து, உங்கள் காதலருக்கு கொடுத்து, இல்லை உங்கள் ஆண் நண்பர்களுக்கு கொடுத்து, அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க அந்த இதை கீழே போட்டாங்கன்னா, அந்த ஃபோனை தொலைச்சிட்டாங்கன்னா, அதன் மூலம் அந்த ஃபோட்டோ வேறு ஆளுக்கு தவறுதலாக பயன்படுத்தப்படும். இந்த ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மொபைல் ஃபோனை வந்து ஃப்ரெண்டுங்கிட்டலாம் கொடுப்பாங்க. அப்போ உங்களுடைய ஆபாச ஃபோட்டோ உங்கள் நண்பர்கிட்ட இருந்தால் உங்கள் நண்பருக்கு தெரியாமலே அவங்க நண்பர் வந்து வெளியில் எடுத்துடுவாங்க. அதனால் இந்த வழக்கு மட்டுமல்ல, இதுக்கு முன்னால் நடந்த பொள்ளாச்சி வழக்கு உட்பட மற்ற வழக்குகள்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்கள்கிட்ட இன்னும் வந்து ஜாக்கிரதையான ஒரு உணர்வு வரணும். தங்களுடைய படங்களை எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு, ஆபாச படங்களை குறிப்பாக, அவங்க அனுப்பக்கூடாது. நாளைக்கு இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகி வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சோதனையாக, நான் டிடெக்டிவில் பண்ண ஒரு வழக்கில் வந்து திருமணத்துக்கு அப்புறம் கூட அந்த படத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆண் மிரட்டிக்கிட்டு இருந்தான். ஸோ திருமணத்துக்கு முன்னாடி உங்கள் திருமணம் தடைப்படும்னு மட்டுமல்ல, உங்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுரும். அதனால் நம்ம இந்த வழக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்தரங்கத்தை காப்பாற்றுங்கள், உங்களுடைய அந்தரங்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டாதீர்கள். அது மொபைல் ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ எந்த இதுலேயும், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், எதுலேயுமே நீங்கள் வந்து யாரோடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வழக்கு விஷயமாக சொல்ல விரும்பும் செய்தி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, உடனடியாக திமுக இளைஞர் அணியைச் சேர்ந்த 2 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா காவல்துறையில் வந்து உங்களுடைய இடையூறு இல்லாமல் உடனே கைது பண்ணிட்டாங்க, நல்ல விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின்னு ஒன்று சொல்லியிருக்காரு, 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. சட்டப்படி 90 நாட்களுக்குள்ளே பண்ணாலே போதும், அவங்க 90 நாட்கள் வரை அவர்கள் வந்து ஜாமீனில் வெளியில் வர முடியாது. அதனால் நீங்கள் 60 நாள் இல்லைனாலும் 90 நாளைக்குள்ளேயாவது இந்த வழக்குக்கு வந்து நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் இந்த வழக்கை பொறுத்தவரை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் சொல்லுவார் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சி இது நடந்த உடனேயே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதே வார்த்தையை ஒவ்வொரு வழக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வழக்குக்கு சொல்லுவார். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களிடம் கேட்க விரும்பும் கேள்வி என்னென்னா, உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்லலாம்ல.
நீங்கள் இதே வார்த்தையை தானே சொன்னீங்க. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி பொள்ளாச்சி இதில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதாவது அதிமுகவை சேர்ந்தவருடைய பையன் அதில் இது பண்ணியிருக்கான், இதை அரசாங்கம் தமிழ் அதிமுக அரசாங்கம் விசாரித்தால் நேர்மையான விசாரணை நடக்காமல் போயிடும், அதனால் சிபிஐக்கு மாற்றுங்கள்னு கேஸ் போட்டீங்கல்ல. இன்றைக்கி உங்களுடைய இளைஞர் திமுக இளைஞர் அணியை சேர்ந்த ரெண்டு பேர் தானே இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் மட்டும் எப்படி நேர்மையாக கரெக்டாக அதை விசாரித்து உங்கள் கட்சிக்காரருக்கு வந்து நீங்கள் சலுகை காட்ட மாட்டீங்களா? இன்றைக்கி நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவீங்க, மக்கள் இதை மறந்து போயிடுவாங்க கொஞ்சம் நாளில். அப்புறம் குற்றப்பத்திரிகையிலேருந்து இது போட்டு அவன் விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்கள் கட்சிக்காரருக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் உங்கள் மேலே சந்தேகப்படலாம்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சிபிசிஐடிக்கு மாத்தினா சிபிசிஐடி யார் கண்ட்ரோலில் இருக்குது? மாநில அரசோட கண்ட்ரோலில் தானே இருக்குது, காவல்துறை மாநில காவல்துறை கண்ட்ரோலில் தானே இருக்குது. அப்போ நீங்கள் தானே முதலமைச்சர், உங்கள் கட்சிக்காரில் நீங்கள் காப்பாற்றுவீங்கிற சந்தேகம் மற்றவங்களுக்கு வரும்ல. அதனால் நீங்களே இந்த வழக்கை உங்கள் கட்சிக்காரர்கள் சம்மந்தப்பட்டிருப்பதால் நீங்களே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும். ஏன்னா இதுதான் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொன்றுக்கும் வழக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்களே. சாத்தாங்குளத்தில் ஆரம்பித்து பொள்ளாச்சியில் ஆரம்பித்து எந்த வழக்கு வந்தாலும் சிபிஐக்கு மாற்றுங்கன்னு உங்கள் திமுக வக்கீல் வச்சு பேசப்படுவீங்க. அப்போ இப்போ வந்து மனசாட்சிக்கு உங்களுக்கு இது மதிப்பு கொடுக்குறவங்களாக இருந்தால் இந்த வழக்கையும் உங்களுடைய கட்சியை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் சம்மந்தப்பட்டிருப்பதால் இதையும் நீங்கள் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்கிறேன். மூணாவது, இந்த குற்றம் ஏன் நடந்தது நல்ல அலசி ஆராயணும். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த குற்றம் எப்படி நடந்தது, இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் திமுகவை சேர்ந்த அந்த வார்டுக்கு ஒரு இளைஞர் அணி செயலாளர் அப்படின்னு நீங்கள் நீங்கள் இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லை இவங்க பண்ணக்கூடிய திமுக பண்ணக்கூடிய விஷயம். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பதவி திமுகவில் வந்து பாருங்கள், ஒரு வார்டுங்கிறது பார்த்திங்கன்னா 2000 பேர் இருப்பாங்க, ஒரு வார்டில் 3000 பேர் இருப்பாங்க. அந்த வார்டுக்கு ஒரு செயலாளர், அதுக்கப்புறம் மகளிர் அணி இது தனியாக வரும், இளைஞர் அணின்னு தனியாக வரும், எத்தனை பேருக்கு பதவி, இந்த பதவியெல்லாம் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? 4 லட்சம் 5 லட்சம் திமுகவில் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி அண்ணா இது திமுக அறக்கட்டளையில் 1000000 கோடி எப்படி வந்தது? தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு வார்டையும் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா 1.5 லட்சம் பதவி கொடுக்கலாம். ஒரு பதவிக்கு 5 லட்சம் வாங்கினாங்கன்னா 1.5 லட்சம் பதவிக்கு என்ன ஆகும் பாருங்கள், 5000 கோடி 10000 கோடி. இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு லோக்கலில் இருக்கிற தெருவுக்கு தெரு ஒரு இது திமுகவில் ஒரு பதவி. இப்போ நீங்கள் இந்த பதவியை கொடுத்ததுனால நீங்களும் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அப்போ அவங்களுக்கு பயம் விட்டு போகும், நம்ம திமுகவில் வந்து முக்கியமான பதவியில் இருக்கோம், இளைஞர் அணியில் இருக்கோம், வாடி இளைஞர் அணி செயலாளர் கட்சி நம்ம கட்சி ஆட்சியில் இருக்குது, அதனால் இந்த மாதிரி குற்றங்களை நம்ம இப்போ வந்து ஈடுபடுறதில் அவங்களுக்கு ஒரு பய உணர்வு இல்லாமல் போயிடும். அப்போ இந்த குற்றம் நடந்ததுக்கு காரணமே யார், தெருவுக்கு தெருவு வீதிக்கு வீதி மூளைக்கு மூளை ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கும் கட்சி பதவி கொடுத்து வச்சுக்கிறது 4 லட்சம் 5 லட்சம் வாங்கி. ஆக திமுகவின் அணுகுமுறை தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடப்பதற்கு காரணம். காரணம் அவங்களுக்கு தைரியம் வந்துடுது, அரசியல் பேக்ரவுண்ட் இருக்குது, அரசியல் பின்னணி இருக்குது, நம்ம எது செஞ்சாலும் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்ம கட்சி காப்பாற்றும். ஏன்னா ஜெயக்குமார் அடிக்கும் போது என் கட்சிக்காரனை எப்படி சட்டை கட்டிட்டு அடிச்சான்னு தானே நீங்கள் 10-15 வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்கள விட்டுட்டு முன்னாள் மந்திரியை உள்ளே போட்டீங்க. அது அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கட்சிக்காரர் முதலமைச்சர் காப்பாற்றிட்டாரு, தமிழ் ஏற்கனவே பல வழக்குகள் இருந்தாலும் காப்பாற்றினாருங்கிற ஒரு தைரியம் இன்னமே உங்கள் திமுக கட்சிக்காரங்கிட்ட வந்துடும். தெருவுக்கு தெருவு செயலாளர் இருக்கான் உங்கள் கட்சியில், அப்போ அவன் பூரா இனிமேல் தப்பு இதே மாதிரி பண்ணத்தான் செய்வான். இந்த குற்றங்கள் அதிகமாகும். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பதவி கொடுக்குற கலாச்சாரமே தப்பான கலாச்சாரம். அதனால தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது குற்றங்கள் அதிகமாகிறதுக்கு காரணமே உங்களுடைய கலாச்சாரமே அதுதானே. தெருவுக்கு தெரு செயலாளர், அதுக்கு ஒரு இளைஞர் அணி செயலாளர், இவருக்கு இளைஞர் அணி செயலாளர்னா உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷன் போடுவார், மகளிர் அணின்னா அவர் கனிமொழி அவங்க ரெக்கமெண்டேஷன் போடுவாங்க. இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் வச்சுட்டு இதை வந்து இப்போ வெளியில் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு காமிச்சிட்டிங்க, பின்னாடி என்ன நடக்கும்? குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் இந்த வழக்கு ஒழுங்காக நடத்துவீங்களா? அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? 2 வருஷம் ஆனால் பொதுமக்கள் இதை மறந்துடுவாங்க. அதனால் இந்த மாதிரி குற்றங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கணும்னா திமுக கட்சியில் வந்து எல்லாத்துக்கும் பதவி கொடுக்காதீங்க, 4 லட்சம் 5 லட்சம்னு வாங்கிட்டு தெருவுக்கு தெருவு பதவி கொடுக்காதீங்க, அப்போ தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும், உங்கள் ஆட்களுக்கு தைரியம் வந்து தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத உங்கள் கட்சி தான் அதற்கு காரணங்கிற குற்றச்சாட்டையும் நான் இதை முன்வைக்க விரும்புகிறேன். சார், இப்போது இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் ஒரு 17 வயது உள்ள ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, திமுக நிர்வாகி அவர் தலைமறைவாக இருக்காரு,
லாவண்யா வந்து இறந்து போயிட்டாங்க, அந்த கேஸ் சரியாக விசாரிக்கல. இப்போ அடுத்து இந்த பொண்ணு 22 வயசு விருதுநகரில் இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ லாவண்யா வழக்கு மாதிரி இப்போ லாவண்யா வழக்கு குழந்தை நிலை காப்பகம் வந்து இங்கே விசாரிச்சுட்டு, குழந்தை நிலை ஆணையம் வந்து இங்கே விசாரிச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரி இந்த வழக்கையும் அப்படியே சிபிசிஐ மாற்றிட்டு அப்படியே விட்டுருவாங்களா? அதான் குற்றங்கள் அதிகமாக இருக்க காரணமே இவர்கள் தாங்க. இப்போ திமுகவை சேர்ந்த 2 MPக்கள் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டாங்க. ஒருத்தரை கைது பண்ணாங்க, இன்னொருத்தவங்களை பண்ணல. திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ வந்து திருவிட்டூரில் ஒரு அரசாங்க அதிகாரியை அடித்தார், இன்றைக்கு வரை கைது செய்யலை. இன்றைக்கி வரை அதை கைது செய்யலை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாவண்யா அதை ஒழுங்காக விசாரிக்கிறேன்னு சொல்லி அகில இந்திய குழந்தைகள் ஆணையம் இங்கே வந்து இவங்க ஒழுங்காக விசாரிக்கலைன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரிசையாக வருது. இப்போ மட்டும் இதே இது எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன ஒரு வழக்கு நடத்த தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதும்பாங்கல்ல. இப்போ மக்கள் முடிவு பண்ணோம் எத்தனை வழக்குகள் அடுக்கடுக்காக, அதனால் சட்டம் ஒழுங்கு இங்கே கெடுத்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு காரணமே உங்கள் கட்சிக்காரவங்க தான். அதைத்தான் நான் சொல்கிறேன், மூளைக்கு மூளை பதவி கொடுத்து வச்சுருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் தைரியம் வந்துடும். இனி அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் மாற்றுங்க. நீங்கள் இருக்கிற வரை, ஆட்சியில் இருக்கிற வரை இப்படித்தான் நடக்கும். இனி உங்களுடைய எந்த விசாரணையும் நம்ப முடியாது, எல்லாத்தையும் சிபிஐக்கு அனுப்புறது தான் முறை. அதனால் இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக விசாரிக்க மாட்டீங்க. காவல்துறையை தான் நீங்கள் ஒழுங்காக விசாரிக்க விட மாட்டீங்களா? அத்தனை ஃபோன் வருமே, அங்கேருந்து இளைஞர் அணியிலேருந்து இப்போ ஃபோன் வந்துடும். இவங்கெல்லாம் இளைஞர் அணி செயலாளர்கள். அது பின்னாடி விசாரணை எல்லாம் நடக்கும்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது மறைமுகமாக அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கிறது தான் குற்றச்சாட்டு. அதனால் இனிமேல் வரும் எந்த வித பாலியல் பலாத்காரம் சம்மந்தப்பட்ட எந்த வழக்காக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து சிபிஐக்கு தான் அனுப்பணும். அது உங்கள் கட்சிக்காரவங்க சம்மந்தப்பட்டுட்டால் நீங்கள் சிபிஐக்கு தான் அனுப்பணும். காரணம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் இப்படி தான் கேட்டீங்க, அதனால் நாங்கள் கேட்குறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் சார், சட்டசபை சட்டப்பேரவையிலேயே வந்து இந்த வழக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் ஒரு மாடலாக எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு இது விசாரிக்கப்படும், இவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கித்தரப்படும் சொல்லியிருக்காரு. உச்சபட்ச தண்டனை அவர் என்ன வாங்கி கொடுக்கறது? 376 கற்பழிப்பு தூக்கு தண்டனைன்னு சட்டமே போட்டாங்க. அது இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டத்தில் மத்திய அரசாங்கம் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சட்டமே போட்டாங்க. அதனால் அது இது நிரூபிக்கப்பட்டால் அது வந்து நிச்சயம் அதிகபட்ச தண்டனை தான் கிடைக்கும். காரணம் அதுக்கு அதிகபட்ச தண்டனை வந்து சட்டம் எப்போ போட்டாச்சு. அதனால் நீங்கள் அந்த தண்டனை வாங்கி கொடுக்குறதுலாம் நம்பிக்கை கிடையாது. காரணம் உங்கள் ஆட்சியில் வந்து சொல்வதொன்று செய்வதொன்று வெளியில் அப்படி காட்டுவீங்க, அப்புறம் உள்ளுக்குள்ளே என்னென்ன ரெக்கமெண்டேஷன் போகணுமோ இதெல்லாம் போகும். அதனால் உங்களுடைய வாக்குறுதியை நம்பவே முடியாது. சிபிஐக்கு தான் இந்த வழக்கை அனுப்ப வேண்டும். உங்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரி வழக்குகள் வந்து விசாரணையில் வந்து நீங்கள் குற்றவாளியை தப்ப வைப்பீர்கள். எங்களுடைய அனுபவம் காவல்துறையில் நான் இருக்கும்போது பல திமுக ஆட்சியிலெல்லாம் என்னென்ன நடந்ததுங்கிறது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் தான் சொல்லுகிறேன். இதை சிபிஐக்கு மாற்றுவது தான் சிறந்தது. உங்களுக்கு மனசாட்சி இருந்தால், இது சாத்தான்குளம் வழக்கு வந்ததில்லை, அப்போ எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சராக இருந்தார், யாருமே கேட்காம அவரே சிபிஐக்கு அனுப்புனார், யாரும் நீங்கள் வழக்கு கூட போடல. அது மாதிரி நீங்களே மனசாட்சியின் அடிப்படையில் என் கட்சிக்காரங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, காவல்துறை தான் விசாரிக்குது, காவல்துறை என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, சிபிசிஐடி என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆக நாளைக்கு சந்தேகம் வரலாம், என்னுடைய கட்சிக்காரர்களுக்கு நான் சாதகமாக காவல்துறையை வந்து உபயோகிப்பேன்னு சொல்லி சந்தேகம் வரலாம். நான் அதை விரும்பலை, குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும்னு தான் விரும்புகிறேன். நாங்களே இதை சிபிஐக்கு அனுப்புகிறோம்னு அனுப்பி வைங்க, அதை தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.